இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. யோகாவை நம் வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றுவது அவசியமானது என பிரதமர் மோடி அறிவுறுத்து. இன்னும் 10 நாட்களில் சர்வதேச யோகா தினம் வரவுள்ள நிலையில் பல்வேறு ஆசனங்கள் அடங்கிய வீடியோக்களையும் வலைதளத்தில் பகிர்ந்தார். நேற்று இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தங்களது அலுவலகங்களில் பொறுப்பேற்றுக் கொண்ட மத்திய அமைச்சர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பணிகளை தொடங்கினர். டெல்லியில் தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் எல் முருகன். 2வது முறையாக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி என பேட்டி. 2வது முறையாக மத்திய தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதில் மட்டற்ற மகிழ்ச்சி. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றேன். சீனாவுடனான எல்லை பிரச்சினை, பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து தீர்வு காணப்படும். 2வது முறையாக வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜெய்சங்கர் உறுதி. மத்திய அமைச்சரான பின் முதல் முறையாக பாஜக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா. பொதுச் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு. தமிழ்நாட்டுக்கான வரி பகிர்வாக 5,700 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தது மத்திய அரசு. அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து 1,39,750 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க பெரும் இயக்கத்தை தொடங்க இருப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. போதைப் பொருள் நடமாட்டம் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, சமூக ஒழுங்கு பிரச்சினை என மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்தில் பேச்சு. போதைப் பொருள் நடமாட்டம் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல, சமூக ஒழுங்கு பிரச்சனை. எனவே தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கணும். இதற்காக பெரும் இயக்கத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். மீண்டும் மின்கட்டண உயர்வு என கூறி பரவும் தகவல் வதந்தி என தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு மறுப்பு. மின்கட்டணத்தை உயர்த்துவது குறித்து தமிழக அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் விளக்கம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் கழிவறையில் வெளியேறிய விஷவாயு தாக்கியதால் மூச்சு திணறி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் மற்றும் சிறுமி உயிரிழப்பு. சாலையில் இருந்த கழிவுநீர் கால்வாயில் இருந்து கசிந்த விஷவாயு வீடுகளில் உள்ள கழிவறையில் வழியாக வெளியேறியதாக தகவல். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு கசிந்து 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல். வீடுகளிலிருந்து பொதுமக்களை வெளியேறும்படி அறிவுறுத்தப்பட்ட நிலையில் கழிவுநீர் கால்வாயை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வந்த கல்விக் கடனை 1,00,000 லிருந்து 5,00,000 ரூபாயாக உயர்த்துவதாக அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவிப்பு. முதலாம் ஆண்டு மாணவர்கள் மட்டுமின்றி 2 மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களும் கல்விக் கடனை பெறலாம் என விளக்கு. நாமக்கல் மாவட்டம் கபிலர் மலை அருகே ஆம்னி வேனை ஓட்டி பழகிய 2 சிறுவர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு. உடன் வந்த 14 வயது சிறுவனுக்கு 17 வயது சிறுவன் வாகனம் ஓட்ட கற்றுக் கொடுத்த போது மற்றொரு கார் மீது வேகமாக மோதியதாக தகவல். தர்மபுரம் ஆதீனம் பணம் கேட்டு மிரட்டப்பட்ட வழக்கில் அவரது முன்னாள் நேர்முக உதவியாளர் கைது. 4 மாதங்களாக தேடப்பட்டு வந்த நிலையில் வாரணாசியில் வைத்து கைது செய்த தனிப்படை போலீசார். தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும். வானிலை மையம் தகவல். 1,112 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சியில் அமைக்கப்பட்ட புதிய விமான முனையம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்தது. 60 வருகை கவுண்டர்கள், 44 புறப்பாட்டு கவுண்டர்கள் என மொத்தம் 104 நுழைவு கவுண்டர்களுடன் அமைந்துள்ளது. சவுக்குசங்கர் வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனின் தீர்ப்பு முழுமையானது அல்ல. அரசு தரப்பு பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் குண்டர் சட்டத்தை ரத்து செய்த உத்தரவு பாரபட்சமானது என 3வது நீதிபதி தீர்ப்பு.
தெற்கு ரயில்வேயில் இயங்கும் 296 முன்பதிவில்லா ரயில்களின் எண்கள் ஜூலை 1 முதல் பழைய எண்களை கொண்டு இயக்கப்பட உள்ளதாக தகவல். அனைத்து முன்பதிவில்லா ரயில்களின் எண்களையும் மாற்றி மீண்டும் 5, 6, 7 என தொடங்கும் பழைய எண்களை அறிவிக்க உத்தரவு. இந்தியாவிலேயே அதிகளவில் மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்படும் நகரம் என்ற இடத்தை பிடித்தது பெங்களூரு. சாலை வரி விலக்கு, சார்ஜிங் செய்வதற்கு மானிய விலையில் மின்சாரம், அதிக அளவிலான சார்ஜிங் மையங்கள் உள்ளிட்டவை காரணங்கள் என ஆய்வில் தகவல். மும்பையில் இந்தி நடிகை நூர் மலபிகா தாஸ் உடல் உட்புறம் கூட்டியிருந்த அடுக்குமாடி வீட்டில் இருந்து மீட்பு. வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதால் பக்கத்து வீட்டுக்காரர் அளித்த தகவலின் பேரில் உடலை மீட்ட போலீசார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.